பிலக்ஷம் முதலான தீபங்கள். பிலக்ஷத்வீபத்தில் சீருவமேதம், சாந்திரம், ரிஷபம், துந்துபி, சோமகம், சுமாகான், வைப்ராச்சம் என்ற ஏழு பர்வதங்களும் சிறந்த பர்வதங்களாய் விளங்குகின்றன. ரம்பையர், தேவர், முனிவர், கந்தர்வர், கிண்ணரர் முதலானோர் கீற்று பிறை கொழுந்தணிந்த அவர் அலர் சடை அண்ணலை ஏத்தி அங்கு உரைகின்றனர். மரகத கற்களை புரட்டிக்கொண்டு கரைகளில் வந்து ஒதுக்கும் சுக்குருதை, அரம்பையர் மகிழ்ந்து நீராடும் அமிர்தை, வெண்முத்தை போன்று நுரையுடன் கூடிய அலைகளை உடைய விபாவை, சுகை, சந்ததை, கிரிமை, திரி, திகை ஆகிய ஏழு நதிகளும் அம்மலைகளிலிருந்து பெருகி ஓடுகின்றன. பிராமணர் ஆசிரியர் என்றும், மன்னவர் குரவர் என்றும், வணிகர் லித்திச்சயர் என்றும், பின்னவர் பவ்யர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அங்குள்ளோர் சந்திரனை வழிபட்டு 5000 வருடங்கள் வாழ்ந்து வருவர். குமுதம், மகிடம், உன்னதம், கங்கம், வளர்க்கம், குமுத்துவான், துரோணம் என்ற ஏழு பர்வதங்களும் சான்மலி தீபத்தில் சிறந்து விளங்குகின்றன. தோயை, சந்திரை, விமோச்சனி, துஷ்டினை, யோனி, சுக்கிலை, நிவர்த்தி ஆகிய ஏழு நதிகள் அம்மலையிலிருந்து பெருகுகின்றன. அந்நதிகளில் நீராடுவோர் இரு வினைகளும் நீங்க பெறுவர். அங்கே வாழ்பவரில் மறையோர் கபிலர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். க்ஷத்ரியரை அருணர் என்றும், வணிகரை பீதர் என்றும் அழைக்கின்றனர். பின்னவரோ கிருஷ்ணர் என்றும் அழைக்கப்படுபவர். சான்மலி தீபத்தில் உறைபவர் வாயுவை அடிபணிந்து வணங்குவர். அவர்கள் 5000 ஆண்டுகள் உயிருடன் வாழ்வார்கள். ஸ்வத்வீபத்தில் ஏமம், விருத்துருதமான், துதிமான், புஷ்பவான், குகேரம், அரி, மந்தரம் என்று ஏழு பர்வதங்களும் சிறப்பு பர்வதங்களாய் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து பெருகி முறையே அம்பை, வித்திரை, சிவை, சம்மதை, வித்தியை, இந்திரை, துதபாவை முதலான ஏழு நதிகளும் தெளிந்த நீரை காட்டுகின்றன. அப்பர்வதங்களில் வானவரும் முனிவர்களும் தங்கி ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். அந்நதிகளில் நீராடுவோர் பாபங்கள் நீங்கி தூய்மை அடைவர். குஷத்வீபத்தில் அந்தணர்கள் திராவிடர் என்று சொல்லப்படுகின்றனர். அரசர்கள் சுட்டுமியர் என அழைக்கப்படுகின்றனர். வணிகர்கள் சினேகர் என்று பெயர் கொண்டுள்ளனர். பின்னவர்கள் மத்தகர் எனப்படுகின்றனர். அவர்கள் நான்முகனை பக்தியுடன் ஆராதித்து 5000 வருடங்கள் வரை வாழ்ந்திருக்கின்றனர். க்ரௌஞ்சத்வீபத்திலும் ஏழு சிறந்த மலைகள் உள்ளன. சிரஞ்சம், வாமனம், அந்தகாரம், திவாவிருத்து, விவிதம், புண்டரீகம், துந்துபி என்ற ஏழுமே அம்மலைகள். நான்முகனும் திருமாலும் லக்ஷ்மியும் ஈசனை தொழுது போற்றி அங்கே உரைகின்றனர். சந்தியை, மனோசவை, புண்டரீக்கை, சாதி, ராத்திரை, கௌரி, குமுத்துவக்கி என்ற ஏழு புண்ணிய நதிகள் அம்மலைகளிலிருந்து உற்பத்தியாகி வருகின்றன. அத்வீபத்தில் அந்தணர்கள் புஷ்கலர் எனப்படுகின்றனர். மன்னவர்கள் புட்கரர் என்றும், வணிகர்கள் தண்ணியர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ததிச்சியர் என்று 4 வர்ணத்தாரை குறிப்பிடுகின்றனர். அங்கு வாழ்பவர் விஷமுண்ட அண்ணலிடம் அளவில்லாத பக்தி கொண்டு விளங்குவர். அவர் அருளால் அவர்கள் 5000 ஆண்டுகள் வரை ஜீவித்திருப்பர். உதயம், ரைவதம், ரச்சதம், கேசரி, கேயம், ரம்யம், அத்தம் எனப்படும் மணிக்குன்றம் ஆகிய இந்த ஏழு பர்வதங்களும் சாக்கத்வீபத்தின் சிறந்த பர்வதங்களாகும். வேணுகை, பெலினிகை, குமாரிகை, கடிமாரிகை, ரேணுகை, கெபத்திகை, விக்குகை என்ற ஏழு சிறந்த நதிகளும் அம்மலைகளிலிருந்து பெருகி வருகின்றன. சாக்கத்வீபத்தில் அந்தனர் மாயர் என்றும், அரசர் மாகதர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். மானசர் என்று வணிகர்களும், மந்தகர் என்று 4 வர்ணத்தினரும் குறிப்பிடப்படுகின்றனர். அவர்கள் சூரியனை உபாசித்து வருகின்றனர். அவர்கள் 5000 ஆண்டுகள் ஜீவித்திருந்து முடிவில் மண்டலத்தை அடைவர்.
சாகத்வீபத்துக்கு அப்பால் புஷ்கர தீபம் ஒன்று இருக்கிறது. அத்வீபத்தில் வசிப்பவரெல்லாம் வெண்ணிலவு ஒத்த மேனியராய் விளங்குகின்றனர். அவர்கள் சங்கு சக்கரம் ஏந்தியவராய் திருமால் சுரூபத்துடன் இருப்பர். அங்கே நாராயணபுரம் என்றொரு பட்டணம் இருக்கிறது. அப்பட்டணத்தில் நிலமகள் மலர்மகள் பக்கத்தில் இருக்க மாதவன் பாம்பனையில் துயில் புரிகிறார். அத்வீபத்தில் வாழ்பவர் சிறந்த ருத்ராட்சம் தரித்து ஈசனை பணிந்து போற்றுவர். அத்வீபத்தை இரு பகுதிகளாக மானசோத்தரம் என்ற பர்வதம் பிரிக்கிறது. அதன் நீளம் 50,000 யோஜனை விஸ்தீர்ணம் உடையது. அதன் அகலமும் 50,000 யோஜனை விஸ்தீர்ணம் கொண்டிருக்கிறது. பர்வதத்துக்கு அப்பால் உள்ள கண்டம் மாவீர கண்டம் என்றும் இப்பால் உள்ள பிரதேசம் தாத்ரி கண்டம் என்றும் பெயர் பெறும். அக்கண்டத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஆலமரத்தின் நிழலில் ஈசனை உமையோடு மாதவனும் மற்றுமுள்ள இந்திராதி தேவர்களும் ஆராதித்து வருகின்றனர். அக்கண்டத்தில் வாழ்வோருக்கு வர்ணாசிரம பேதங்கள் கிடையாது. இளமை மூப்பு பூப்பு கஷ்ட நஷ்டங்கள் ஏதும் கிடையாது. எப்போதும் தேவர்களை போன்று மகிழ்ச்சியுடன் இருந்து வருவர். அவர்கள் பரமனை பக்தியுடன் ஆராதித்து அவர் அருளோடு 9,000 வருடங்கள் வாழ்ந்து வருவர். அத்வீபத்தை அதை போன்று விஸ்தீர்ணம் கொண்ட சுத்த நீர்க்கடல் சூழ்ந்திருக்கிறது. அதற்கப்பால் பொன்மயமான நிலம் அந்த கடலை போன்று இரட்டிப்பு விஸ்தீரணம் கொண்டு சூழ்ந்துள்ளது. அங்கு யாரும் வசிப்பதில்லை. அதற்கப்பால் லோகாலோகம் எனப்படும் பர்வதம் சூழ்ந்திருக்கிறது. அதுவே பூ உலகின் முடிவு. அதற்கப்பால் சூரியனுடைய ஒளி பரவாததால் கொடி இருள் சூழ்ந்திருக்கிறது. அப்பர்வதத்தின் உயரம் 100,000 யோஜனையாகும். அதன் 8 திக்குகளிலும் எந்திசை பாலகர்கள் இருந்து உலகை பரிபாலிக்கின்றனர். கொடிய இருளுக்கும் அப்பால் அண்டகடாகம் என்ற சுவர் சூழ்ந்திருக்கிறது. அதுவே பூ உலகின் முடிவு. பூலோகத்திற்கு மேல் சூரிய மண்டலம் வரை புவர்லோகம் அமைந்திருக்கிறது. சூரிய மண்டலத்திற்கு மேல் துருவ மண்டலம் வரை சுவர்லோகம் அமைந்திருக்கிறது. அங்கே வாயுக்கள் 7 சக்கர ரூபமாக இருக்கின்றன. ஆவகன் என்னும் வாயுவில் மேகங்கள் தங்கியிருக்கும். பிரவகன் என்ற வாயுவிடம் சூரியன் தங்குகின்றான். அணுவகன் என்ற வாயுவில் சந்திரன் மேவுகிறான். சங்கவன் என்ற வாயுவில் மற்ற நட்சத்திரங்கள் தங்கும். விவகன் என்ற வாயுவில் மற்ற கிரகங்கள் தங்கும். பாவகன் என்ற வாயுவில் சப்தரிஷிகளும் தங்குவர். பரிவகன் என்னும் வாயுவில் சப்தரிஷிகளும் தங்குவர். பரிவகன் என்னும் வாயுவில் துருவன் இருக்கிறான். பாவகன் என்னும் வாயுவில் சப்தரிஷிகளும் தங்குவர். பரிவகன் என்னும் வாயுவில் துருவன் இருக்கிறான். பூமிக்கு மேல் 15,00,000 யோஜனை தூரத்துக்கு அப்பால் துருவன் இருக்கிறான். பூமிக்கு மேல் 100,00,000 யோஜனை தூரத்தில் இருக்கிறது சூரிய மண்டலம். அங்கே சூரியன் இருக்கிறான். சுவர் லோகத்துக்கு மேல் 1,00,000,000 யோஜனை தூரத்தில் மகர்லோகம் அமைந்திருக்கிறது. அதற்கு மேல் 2,00,000,000 யோஜனை தூரத்துக்கு அப்பால் ஜனலோகம் அமைந்துள்ளது. ஜனலோகத்துக்கு மேல் 2,00,000,000 யோஜனை தூரத்தில் தபோலோகம் இருக்கிறது. அதற்கு மேல் 6,00,000,000 யோஜனை தூரத்தில் சத்தியலோகம் உள்ளது. இந்த மேல் உலகங்கள் 7 புண்ணியலோகங்கள். தீவினைகளை செய்து பாபிகளானோர் பாதாள லோகங்களில் கிடந்து துன்பப்படுவார்கள். கொடிய நரகங்கள் 28 என்பர். இந்த அண்டம் ஈசனுடைய உடல். தேவியே மாயை. இந்த உயிர்கள் அனைத்தும் ஈசனுக்கு அடிமை. முன்னர் ஒரு சமயம் ஈசர் அமரர் கோன் முன்னர் யக்ஷனாக தோன்றினார். அமரர் அனைவருடைய சக்தியையும் அவர் தம்மிடம் கிரகித்து கொண்டார். அவர் யார் என்பதை அறியாத இந்திரன் ஈசனை பார்த்து, யாரப்பா நீ என்று கேட்டான். ஈசன் அவன் கேள்விக்கு பதில் அளிக்காது அங்கிருந்து மறைந்து விட்டார். சக்தியை இழந்த தேவர்கள் திகைத்து போய் செய்வது அறியாத தவிக்கையில் அவர்கள் முன்பாக கௌரி தோன்றினாள். இந்திரன் முதலான தேவர்கள் தேவியை அடிபணிந்து வணங்கி எழுந்து துதித்தனர்.
இந்திரன் தேவியை கொண்டாடி அவளிடம் பணிவுடன் தெரிவித்தான். தாயே, சிறிது நேரத்துக்கு முன்பு இங்கொரு யக்ஷன் தோன்றினான். அவன் எங்கள் சக்தி அனைத்தையும் கிரகித்து கொண்டு மறைந்து விட்டான். யார் என கேட்டதற்கும் அவன் பதில் சொல்லவில்லை. அவன் யார் என்று கேட்டான். அமரர்க்கரசே, ஆதி அந்தமற்ற அண்ணலை நீ அறியவில்லையா? அவருடைய அனுகிரகத்தால் அன்றோ பஞ்ச பூதங்களும் இயங்குகின்றன என்றாள் தேவி. ஈசன் வந்ததை அறிய முடியாமல் போய்விட்டதே என இந்திராதி தேவர்கள் வருந்தி ஈசனை பலவாறு துதித்து தங்கள் தவறை மன்னிக்குமாறு வேண்டினர். தேவியின் அனுகிரகத்தால் அமரர் தாம் இழந்த சக்தியை திரும்பவும் அடைந்தனர். ஈசன் அருள் இல்லையேல் இவ்வயகம் இல்லை.